மீன்ல தான் அழுகுற மீனா இருக்கும். நீந்து நீந்து நீந்து. மீன் வாங்க கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து மெரினா பீச் இருக்கு. அங்கே வந்து லைட் ஹவுஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நிறைய மீன் கடைகள் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். எப்போவாவது ஒரு தடவை, அதாவது இந்த கூழுத்துற டைம்லலாம் போயிட்டு நானும் அம்மாலாம் வாங்குவோம். ஸோ இன்னைக்கு அங்கே போயிட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு குட்டி குட்டி மீனாக இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்து பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, மீன் வாங்க போகலாம். The next day. கண்ணங்கத்த மீனு அங்கி புள்ள மீனு அங்கி. ஹாய், இது நம்மோட வெட்னஸ்டே வ்ளாக். ஆமாங்க, கண்ணங்கத்த மீனு வாங்கி. ஆமா, மீன் தான், மீன் குழம்பு தான் பண்ண போறோம். மீன் குழம்பு, நல்ல ஒரு மீன் வறுவல், அப்புறம் ஒரு இறா ஃப்ரை இதான் பண்ண போறோம். அப்புறம் வழக்கம் போல என்னதான் வெயில் அடிச்சாலும் முகமெல்லாம் இந்த சூடு கட்டி வந்தா கூட இந்த மோகி பையன் சிக்கனை விடுறதே இல்லைங்க. ஸோ அவனுக்காக ஒரு நல்ல சிக்கன் லெக் பீஸ் பண்ண போறோம். ஸோ வழக்கம் போல இவ்வளோ செய்யணும்னா என்ன பண்ணணும், பயம் முடிக்கிட்டு வெளியே ஆரம்பிக்கணும். பாத்தீங்கன்னா நேத்து நான் வந்து வளைச்சி வளைச்சி மீன் வாங்கினதுல ஒரு மூணு வகையான மீனும் இறாவும் வாங்கிருக்கேன். இது வந்து கவலை மீன், இது சாப்பிட்டா கவலையே இருக்காது. அண்ட் இது சங்கரா மீன், ஜாலியாக குழம்பு வச்சு சாப்பிடலாம். இதை நான் வறுக்க போகிறேன். அண்ட் இது வந்து கெண்டை மீன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 200 ரூபாய் தாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ் மீனை அம்மா கூட பாராட்டினாங்க. அண்ட் கவலை மீனுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 200 ரூபீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோக்கு மேலேயே வரும் போல இருக்கு. இதுவும் வாங்கியிருக்கேன். இது மட்டும் ஒரு 300 ரூபீஸ்க்கு வாங்கினோம். இது பாருங்கள், எறா இவ்வளோ எறா வந்து 200 ரூபா. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் பார்த்து வாங்கும்போது தெரியுது எவ்வளோ நல்லா கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் முதல்ல வந்து கவலை மீனை பரட்டி வச்சுக்கிறேன். இது ரெண்டுமே வந்து குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரமாவது நல்லா அதில் ஊறினாதான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஆக்சுவலாக இந்த தடவை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து மிளகாத்தூள் அரைச்சிருக்காங்க பாருங்கள், செம்ம காரமாக அரைச்சிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும், ஜம்மு ஜம்முன்னு காரமாக இருக்கும். போட்டுக்கிறேன், நல்லா வாசனையா இருக்கும். அதுக்காக தான் புளி தண்ணி போடும்போது நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து லெமன் போடுவாங்க, பட் லெமனை விட புளி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா பரட்டிக்கிட்டு இதுல அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டு இது முள்ளாதான் இருக்கும். ஆனால் நம்ம கொழுப்பு இல்லாத ஒரு மீன் இது. பெரிய மீன்லாம் வந்து கொழுப்பு இருக்கும், இது வந்து கொழுப்பு இல்லாத ஒரு மீன். ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். நான் ஏன் சொல்லுங்க, செருப்பு போட்டுட்டு சமைக்கிறேன், மீன் முள் குத்திடக்கூடாதுன்னு தான். இதுதான் தவறான விஷயம். மூவி கோயில் போயிருக்கான், இல்லைன்னா நல்லா கவுண்டர் கொடுத்துருப்பான். ஓகே, கரெக்டாக இருக்குது மசாலா நான் போட்டது. இது கவலை மீன் வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கெண்டை மீன், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள். நீங்கள் ஜீரகத்தூள் போட்டு இந்த மீன் வறுத்து பாருங்களேன், அப்படி ஒரு வாசனை, கம்மா கம்மான்னு இருக்கோங்க. மிளகாய்த்தூள். ஸோ இந்த மீனுக்கு தேவையான உப்பு கொஞ்சம். இதில் நான் வந்து ஒரே ஒரு சிட்டிகை கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது போட்டு நம்ம வந்து மீனை கரட்டும் போது மீன் நல்லா உடையாமல் மசாலாலாம் பிரியாமல் வரும், அதுக்காக தான். இவ்விதமாக அனைத்து மீன்களையும் புரட்டி புரட்டி எடுக்கணும் மசாலா. பார்த்தீங்கன்னா நம்ம மீனில் இந்த மசாலா போடுறது ஒரு டெக்னிக் தான் பாருங்கள். இது வந்து இப்படி ஃபுல்லாக இருக்கணுமே தவிர பட்டை பட்டையாக திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகணும், நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக மசாலா வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பரட்டினதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். கரெக்டாக ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்கலாம்.
மீன் குழம்புக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், இடித்த பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அடுத்தது நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்குமாங்க. நல்ல இந்த அளவுக்கு வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் வதங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்கு தான் எங்கள் பாட்டியெல்லாம் வந்து வடகம் போட்டு பண்ணுவாங்க. அது இப்போ செய்கிறதே இல்லை. தக்காளி இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்தது சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், தயிர். அண்ட் இந்த மசாலாலேயே வந்து உப்பெல்லாம் இருக்கும், இருந்தாலும் நான் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறேன். அடிக்கிற வெயிலில் லெப்பீஸு அவ்வளோதான். இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும், அப்புறமா பொரிச்சிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு மீன் குழம்புக்கு வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, வீட்டில் அரைச்ச ஸ்பைசி மிளகாத்தூள், டடாக். இந்த மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி வதக்கணும். இப்படி வதக்கினதுக்கப்புறம் தான் அந்த வாசனை வந்து நல்லா அதில் மிங்கிள் ஆகும். ஸோ மீன் குழம்பு அப்படிங்கிறது எல்லோரும் செய்ய முடியும், பட் இதில் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மசாலாவிலேருந்து கூட எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா நல்லா மீன் குழம்பு கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தென் உப்பு காரம் பார்த்துட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும், மூடி வச்சு கொதிக்க விடுவோம். வாவ், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இதில் நம்ம மீனை நீந்த விட வேண்டியது தான். கமான் டார்லிங், நம்ம கெண்ட மீனில் எடுத்து வச்ச தலை அதை போட்டுடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்தது சங்கரா மீன். நீந்து 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 மோகி, நீ கோயில் போயிருந்தல்ல, அப்ப நான் ஒரு ஜோக் சொன்ன மோகி, திருப்பி அதை சொல்லாதீங்க, நான் கேட்க விரும்பல. டேய் இது பாரு, மம்மி எதுக்கு தெரியுமா செப்பல் போட்டு சமைக்கிற, மீன் முள்ளு குத்திர கூடாதுன்னு. மீன் முள்ளே குத்திரலாம், அவ்வளோதான். இது அப்படியே ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அந்த மீனில் ஃபுல்லாக குழம்புடைய டேஸ்ட் இறங்கும். டடாங். என்ன மோகி, மீன் குழம்புல உன்னோட ஃபேவரட் முட்டையை போட்டுறவா? முட்டையை போடுங்க, நல்லா ஓட, நல்லா உரிச்சு போடுங்கம்மா. போன வாட்டி உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட், ஓட சரியாக உரிக்கலன்னு. அடப்பா, என்னங்க பண்ணுறது இந்த பையனை. இப்போ நம்ம முதல்ல கவளை மீன் வறுக்க போகிறோம். அது என்னமா கவலை மீன், கவலையிலே இருக்குமா? அது சாப்பிட்டா நமக்கு கவலையே இருக்காது. அப்புறம் எதுக்கு கவலை மீன், சந்தோஷ மீன் தானே வைக்கணும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். தண்ணியா எப்படி ஊத்துறீங்களே அதான் கேட்டேன். ஏண்டா மோகி, ஏண்டா இப்படி இருக்க, என்ன ஊத்திதுனடா மீன் வறுக்க முடியும்? பார்க்கறேன்டா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா, எல்லாத்துக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. தலைவன் அப்படியே தடக் தடக் தடக். என்னம்மா மீன், நான் வரதுக்குள்ள மீன் எடுத்துறீங்க? ஏன்னா நீ ஊர் சுத்திட்டே இருக்க மகன், ஒழுங்கா வந்து ஒரு வேலையை செய்யறது கிடையாது. பாருங்க சும்மா திட்டிட்டே இருக்காங்க. ஆ, திட்டிட்டே இருக்காங்கனா இங்க இங்க வேலை நடந்துட்டு இருக்கும்போது நீ போய் அங்க விளையாடுனா என்ன அர்த்தம்? ஒரே மனவலியா இருக்கு. இப்போ கெண்ட மீன் வறுத்துக்கலாம். Thank you.
எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த சிக்கன் லெக் பீஸ் பொரிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் எடுக்கணும். பார்த்தீங்களா, மீனில் எண்ணெயே இருக்காது. எப்படி குண்டு குண்டாக இருக்குல்ல. ஆனால் இந்த வெயிலில் சமைக்கிறது இருக்கே அப்பா, அப்படி இருக்குங்க. கல்யாண சமையல் சாதம், இங்கே கறிகள் எல்லாம் பிரமாதம். காய்கறிகள் பிரமாதம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஃபிஷ் பண்ணியிருக்கோம், விதவிதமான மீன்கள் பண்ணியிருக்கோம். சரி, என்னெல்லாம் சமைச்சிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. சங்கரா மீன் குழம்பு, கெண்ட மீன் வறுவல், சிக்கன் லெக் பீஸ் அண்ட் கவல மீன் பொரிச்சது. ஆக்சுவலாக இந்த மீன் செம்ம டேஸ்டாக இருக்கு. டன் 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 டன், எப்படி சூப்பராக இருக்குல்ல. நின்று சமைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி சமைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ வீட்டில் எப்போவும் வேலை செஞ்சிட்டே இருக்கிற அத்தனை மகளிருக்கும் ஒரு பிக் சல்யூட். சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாருக்கும் விடுப்பு இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு விடுப்பே கிடையாது. வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும், அது மழையில் கூட சமைச்சிடலாம், இந்த மாதிரி வெயிலில் சான்ஸே இல்லை. பாருங்கள், நான் பேச பேச இன்னும் உக்கரமாயிட்டு இருக்கு வெயில். பட் இந்த கவலை மீன் ஃப்ரை இருக்கு இல்லைங்க, நிஜமாக இது வரைக்கும் நான் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணதில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கெண்ட மீனும் ரொம்ப நல்லாயிருக்கு, மீன் குழம்பு, எல்லாம் விதவிதமான மீன்கள். கொஞ்சம் அப்படியே நேற்று கிளம்பி அந்த சுற்றுலா போனதுனால இவ்வளோ வாங்க முடிஞ்சது. ஆக்சுவலாக யாரா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னால் பண்ண முடியலங்க. இங்கே பாருங்கள், சூடு பட்டுடுச்சு மீன் வறுக்கும்போது, என்னால் முடியல. அண்ட் போன வாரம் இங்கே பார்த்தீங்களா இந்த ரெண்டு விரலில் பட்டுடுச்சு. ஸோ இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி சூடு வச்சுக்கிட்டு சமைக்கிறது இல்லை, அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனிவே, இன்றைக்கி நம்ம பண்ண இந்த வ்ளாக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் கவுண்டவுனில் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ஸ்வீட் என்னால் பண்ண முடியாமல் போச்சு, பட் இன்னொரு முறை கண்டிப்பாக நான் நல்ல டெசர்ட்டாக பண்ணுறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய நிறைய நல்லா சாப்பிடுங்க.